இன்னைக்கு வந்து ஒரு மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்துக்கிறேன், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 3 இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பெரிய பல் பூண்டு. சப்போஸ் நீங்கள் சின்ன பூண்டு எடுக்கிறதா இருந்தால் ஒரு 8 பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு 10 ல் இருந்து 12 துண்டு மடவை மீன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா, இந்த மசாலா பேஸ்ட் இதுல இருந்து ஒரு பாதி எடுத்து இந்த மீன்ல போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம். அது கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே ஊற வைங்க. அப்படி உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் கிடைக்கலன்னு சொன்னால் குழம்பு கொதிக்கிற வரைக்கும் போது அதை ஊற வைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மசாலா பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன், ஒரு 3 பல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதை ரெண்டாக உடச்சி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து ஒரு வாட்டி நல்லா அலம்பிட்டு அதை நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ, இப்போ ஒரு 3 பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாமே 1/2 ஸ்பூன், வடகம் மட்டும் 1/2 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச மிளகு ஜீரகம் மசாலாவில் மீதி எடுத்து வச்சோடனே அதை சேர்த்து நல்ல வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்படி இல்லைனாக்கா 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்சுட்டு இருக்க நேரத்தில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க ஃபிஷ் இருக்கு இல்லையா, அந்த மீன் எடுத்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கேர்ஃபுல்லாக உடையாமல் சும்மா ஒரு பெரட்டி பெரட்டி 5 நிமிஷத்தில் எடுத்துடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மீன் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம மேரினேட் இப்போ பெரட்டி வச்சோம் இல்லையா, அந்த மீன் துண்டுலாம் வந்து இதில் சேர்த்துடலாம். மீன் துண்டு வந்து குழம்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அது வந்து உடையாத அளவுக்கு பார்த்து பொறுமையாக நல்லா கிண்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, குழம்பு வந்து நல்லா திக்காக கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை எதாவது சேர்த்து அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க.